வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சதீஷ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா, மாமன்னன் படத்தை பார்க்குறதுக்கான 10 காரணங்கள் என்னங்கிற வீடியோவில் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாமன்னன் படம் வந்து ஒரு ஆதிக்க வர்ணத்திற்காக போராடுற ஒரு கதை தான். அதாவது பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்துறதுக்காக அந்த படத்தை பண்ணியிருக்காரு மாரி செல்வராஜ். அது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது, இந்த படத்தோட அப்பா பையன் ரிலேஷன்ஷிப் பாண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. அதாவது சின்ன வயசில் அப்பா கிட்டே வந்து பேச மாட்டேன், அதுக்கப்புறம் அப்பா வந்து ஒருத்தர் முன்னாடி நிற்கும்போது அவனுடைய கோபம் அந்த உணர்ச்சிலாம் பார்த்திங்கன்னா வந்து ரியாலிட்டியாக நம்ம லைஃப்பில் வந்து நம்ம அப்பா ஒருத்தர் முன்னாடி நின்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைட்டும் சரி, அந்த படத்தில் அந்த எமோஷனல்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. முக்கியமாக வடிவேல் சரோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். மூணாவது, இந்த படத்தில் அரசியல் வந்து எல்லாருக்கும் பொதுவானது, அதுக்கு சாதி பேதெல்லாம் கிடையாது, தரம் இருந்தால் போதும் அப்படின்னு பண்ணியிருக்காரு மாரி செல்வராஜ். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் குளத்தில் குளிக்கிற பசங்களை வந்து அந்த இருக்கிற கிராமத்தில் மக்கள் வந்து கல் தூக்கி அடிப்பாங்க. அந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயோ நடந்த மாதிரி ரியல் இன்சிடென்ட் மாதிரி தெரியுது. ஸோ அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு மாரி செல்வராஜ். அஞ்சாவது, இந்த படத்தோட ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் கலர் கிரேடிங் பண்ணியிருக்காரு. அதுவே ரொம்ப நல்லா இருக்குது, ஆடியன்ஸ்க்கு புரிகிற மாதிரி அந்த பிளாக் அண்ட் ஒயிட் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வச்சிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது. ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து கேரக்டரோட ஸ்கெட்ச், ஒவ்வொருத்தருடைய கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வடிவேலு, உதயநிதி எல்லாருமே, கீர்த்தி சுரேஷ் முக்கியமாக, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டரோட செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏழாவது, நம்ம ரகுமானோட மியூசிக் அண்ட் சாங்ஸ். படத்துக்கு கதை எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவருடைய மியூசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு அவ்வளோ ப்ளஸ்ஸாக இருக்குது. முக்கியமாக வடிவேல் சார் பாடுற அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப எமோஷனலாக கண்கலங்க வைக்கிது. எட்டாவது, இந்த படத்தில் வர ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியாலிட்டியாக வெறித்தனமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து குழந்தைங்களோட பார்க்காதீங்க. நான் படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி குழந்தைங்களாம் வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் யாராக தேட்டர் கூட்டு வந்தது அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப ரியாலிட்டியாக இருக்குது. ஒன்பதாவது, வில்லன் பகத் பாஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அவரை தவிர்த்து இந்த கேரக்டருக்கு வந்து கச்சிதமாக யாருமே பொருந்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அவர் என்ன பேசுகிறாருங்கிறத கண்ணாலே பார்த்து தெரிஞ்சிக்க முடியுது. அந்த அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் செமையாக இருக்குது. பத்தாவது, இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பிறப்பால் அனைவரும் சமம், அதுக்கு வந்து ஜாதி பேதம் எதுவுமே கிடையாது, அரசியலை சாதிக்கிறதுக்கு ஜாதி பேதம் எதுவுமே கிடையாது, பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிற மாதிரி வடிவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஜெயிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாமன் படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ் என்ன காரணக்காக இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மறக்காமல் சந்திக்கிறேன். அதுக்கு மேலே சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.